சரி, இப்ப சரியா போகும், வேற தான் வந்துருக்கு. சரியம்மா, என்ன போர் நடந்தது, அது உண்மைதானே? நாங்கள் போரை நிறுத்த முடியாமல் போயிட்டேன். போர் நடந்தது. சரி, ஓ ஓ, நீங்கள் அனாதையா இல்லை? இவ்வளோ மக்கள் நிற்க, நீங்கள் எப்படி அனாதையா போகும்? சரியோ, வேறு அனாதை இல்லை, இறைவன் எங்களுக்கு துணையாளிப்பார். சரியோ, சரியோ, நாங்களும் அதை எடுத்துட்டாரு. எதுவாக தான் இது முள்ளுக்குள்ள விழுந்து கிளிப்பட்ட பொன் சேடை, அதை இனியும் கிளிக்காமல் மெதுவாக தான் நாங்கள் எடுக்க வேணும் என்றுதான் என்னுடைய. போர் நடந்த நேரத்தில் இராணுவமும் கடற்படையும் போர் பராமரிக்க வேண்டும் என்று நான் கேட்கிறோம். அது வந்து தேசிய பாதுகாப்புக்கு சில இடங்கள் போடணும்னு சொல்லுவேன். அப்படி நான் அதை கேட்கிறாரு. அது இராணுவ கல்வியுடையவும் நான் இந்தியா அரசாங்கத்தையும் இருவரை கேட்கிறேன். அதை எவ்வளவு குறைவான அளவுக்கு அப்படி தேவையான கேட்கிறோடு தான் கேட்கலாம். அதே சில நேரம் தான் நாங்கள் அதை தேசிய பாதுகாப்பு போருக்கு முன் இருக்குன்றதுங்க அல்ல. போர் நடந்தது ஒன்று, போருக்கு பிறகு எல்லாம் கொடுக்கலாம், கொடுக்க வேணும், அதான் என்னுடைய ஆதங்கம். ஆனால் சில யதார்த்தங்கள் உண்டு, அந்த யதார்த்தத்துக்கு நாங்கள் முகம் கொடுக்கவும் வேண்டும். சரியோ, அந்த யதார்த்தங்களுக்கு முகம் கொடுக்க முடியாட்டி இந்த பிரச்சனை தீர்க்க இயலாது ஐயா. கொடுக்க முடியாதுன்னு சொல்லும்போது சின்னடங்கள் நீங்கள் கைவிட தான் வேணும். அந்த கைவிடதுக்கு வெறுமனே கைவிட வேண்டாம். அதுக்கு அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட ரீதியில் தரக்கூடிய நஷ்டங்களும் நாங்கள் தருவோம். மாற்று காணியை இங்கே இருக்குதோ நீங்கள் போய் இப்போ காட்டுங்கோ, இது அரசாங்க காணி, இந்த இடத்துல காணி இருக்குது, ஐயா இந்த காணியை தாங்குவோம்ன்று அதை நாங்கள் தரத்துக்கு தர இப்போ தர போகப்பட்டிருக்கேன். முதல் நாங்கள் தர இடத்த எடுப்போம். சரியோ, உங்களோட காணி இதில் இருக்குதுன்றதுக்கு நான் அதை இங்கே இருக்கணும்னு சொல்ல இல்லை. அது கொடுக்கக்கூடிய காணியை முதல் எடுப்போம். மண்டே 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 பி ஷோ, அதான் அது வந்து இன்றைக்கு நாங்கள் இங்கே இறந்து போட்டு நாளைக்கு வந்து இந்த பில்டிங் இறந்து போட்டு அதுக்கு நாங்கள் திங்கட்கிழமை அங்கே நடக்கும். திங்கட்கிழமை கடவுள் கும்பிடுறதுக்கு ரெடியாக வாங்க முடியும். அப்போ உங்களோட இருக்கிற Make peace with you. Thank you so much. This is absolutely good for our country.